நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஹேமா சோமசுந்தரம் என்பவருடைய வாழ்க்கையில் பெரியவருடைய பாதுகைகளை ஒட்டி நிகழ்ந்த அனுபவத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்ப்பிணியான அவருடைய கனவிலே சபரிமலைக்கு செல்லுகின்ற பக்தர்கள் வடிவிலே வந்து, உனக்கு இனி நித்தியம் அடி என்று சொல்லி சென்று, அதற்கு பிறகு அவருக்கு என்ன ஆனது என்பதை எல்லாம் நேற்றைய தினம் நாம் தெரிந்து கொண்டோம். இன்று அதனுடைய தொடர்ச்சி. கர்ப்பப்பை நீங்க பெற்ற நிலையில அடிக்கடி உடல் நலம் குன்றி போனது ஹேமா அவர்களுக்கு. இந்த நிலையில் பெரியவரை தரிசனம் செய்து அவருடைய அருளாசைகளை பெற்றால் ஆரோக்கியம் கிட்டும் என்று மனதுக்கு தோன்றியது. அது மட்டுமல்ல, பெரியவர் நித்தியமும் தங்களோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பாதரட்சைகளை அணிவித்து அதை எடுத்துக்கொண்டு வந்து வைத்து அவர் கூட இருப்பதாகவே கருதி பூஜிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இப்படி ஒரு எண்ணத்தை பக்தர்கள் சிலரும் ஏற்படுத்தினார்கள் என்றும் சொல்லலாம். அதனாலே அவர்கள் காஞ்சிபுரத்திற்கு பாதரட்சைகளை செய்து எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். அப்பொழுது பெரியவருக்கு கனகாபிஷேகம். கனகாபிஷேகம் என்று சொன்னால் தங்கத்தாலேயே அபிஷேகம் செய்வது. இந்த கனகாபிஷேகம் பற்றி பெரியவர் அவர்கள் நிறையவே சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே கனகம் என்று சொன்னால் தங்கம். இந்த உலகத்திலேயே எந்த நிலையிலேயும் தன்னிலை மாறாதவைகள் இரண்டே இரண்டு தான். மற்ற எல்லாமே தன்னிலை மாறிடும், தேய்ந்து விடும் அல்லது கருகிவிடும் அல்லது சாம்பலாகிவிடும், வடிவம் மாறிவிடும். ஆனால் எந்த நிலையிலேயும் மாறாதது இரண்டே இரண்டு. ஒன்று தங்கம், இன்னொன்று சங்கு, கடலிலே கிடைக்கிற சங்கு. தங்கம் மண்ணிலே தான் தோண்டி எடுக்கப்படுகிறது, மண்ணிலே தான் கிடக்கிறது. சேற்றிலே கிடந்தால் கூட அது தன் தரத்திலே துளியும் குறையாது. அதை எடுத்து நெருப்பில் இட்டு நாம் ஊதும் பொழுது ஒளிரும், ஜக ஜக ஜகவென சொல்லிக்கும். அது எந்த நிலையிலையும் எத்தனை அழுக்கிலே கிடந்தாலும் அது வந்து அது அழுக்காகாது, அதை அழுக்காக்க முடியாது. அதனால தான் தன்னிலை மாறாதவர்கள், திடமானவர்கள், நல்லவர்களை நாம் தங்கமான மனசுக்காரர்கள் என்று சொல்லுகிறோம், தங்கத்தோடு பொருத்தி சொல்லுகிறோம். மிக உயர்ந்த உலோகம் தங்கம். அதற்கு அதனால்தான் அதற்கு மிகப்பெரிய மதிப்பு. உலகத்தினுடைய பொது பணமாகவே தங்கம் கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, தங்கத்திற்கு நல்ல அலைகளை, அருள் அலைகளை வசீகரிக்கின்ற ஆற்றல் உண்டு. இழுக்கக்கூடிய சக்தி தங்கத்திற்கு அதிகம். அதனால தான் கோவில் கோபுரங்களை தங்கத்திலே வேய்வது, கோபுர கலசங்களை தங்கத்திலே செய்வது, அடுத்தது பெண் மக்கள் தங்களுடைய கழுத்திலே காதிலே தங்கம் அணிந்திருப்பது என்ற விஷயங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்தது. சுற்றி இருக்கக்கூடிய நல்லவைகளை சுவீகரித்து நல்ல விதமாகவே வைத்திருக்கும் இது. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒன்றால், குருவுக்கு உலகின் மிக உயர்ந்த ஒன்றாலே அபிஷேகம் செய்ய வேண்டும் எனும் பொழுது உயர்ந்த ஒன்று தங்கம் தான். அதனால தங்கம். ஆனால் இந்த குரு எனப்படுபவர் முற்றும் துறந்த சன்னியாசி. சன்னியாசிக்கு எதுக்கு தங்கம்? சன்னியாசிகளை பற்றி சொல்லும் பொழுது ஓடும் பொன்னும் ஒக்கவே நோக்குவர் அப்படின்னு ஒரு சொலவடை உண்டு. அதாவது தரையில் கிடக்கிற ஓடு இருக்கிறதல்லவா, தேய்ந்து போன ஓடு, அதுவும் செம்பொன், ஒளிர்கின்ற பொன், இரண்டையும் சமமாக கருதுகின்றவர்கள் அவர்கள். அதனால அவர்கள் இதை பெரிதாக கருதி தொடுவது கூட கிடையாது. இருந்தாலும் குரு பக்தி காரணமாக தங்களுடைய குருவை ஆராதிக்க நினைக்கின்றவர்கள் செய்கின்ற செயல், இதை அதுக்கு தடுத்து நிறுத்த முடியாது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, தவிர்க்க முடியாத தீமை என்று சொல்லப்படுகிற இந்த மடத்தை நிர்வகிக்கிற நான் அதற்கான செலவினங்களை எல்லாமும் சேர்த்துத்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஒரு கணக்கு வந்து விடுகிறது. பல நேரங்களிலே பல தேவை ஏற்படுகிறது. அப்படி தேவை ஏற்படும் பொழுது உங்களிடம்தான் நான் கேட்க வேண்டியிருக்கிறது. அப்படி கேட்பது சில சமயத்திலே பணமாக இருக்கிறது, சில சமயத்திலே தங்கமாக இருக்கிறது. அதெல்லாம் திரும்பவும் இந்த அறச்செயல்களுக்குத்தான் பயன்படுகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு அளிக்கப்பட்ட தங்கத்தை எல்லாமும் அவர் எந்த நிலையிலும் அணிந்து கொண்டதில்லை. ஒரு முறை அவருக்கு தங்க கிரீடம் அணிவிக்க முனைந்தார்கள் அவருடைய பக்தர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் செய்த செயல் அற்புதமானது. தன் தலையிலே ருத்ராட்ச மாலையை தரித்து கொண்டு அந்த மாலைக்கு மேல்தான் அந்த கிரீடத்தை வைக்க சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், அரசனுடைய சிரசிலே கிரீடம் இருக்கலாம், சன்னியாசி சிரசிலே இருக்கக்கூடாது. இப்பொழுது நீங்கள் எனக்கு அணிவித்த இது ருத்ராட்சத்தின் மேல் இருக்கிறது. ருத்ராட்சம் வந்து அந்த ஈஸ்வரனுடைய அம்சம். ஆகையினாலே
நீங்கள் அவனுக்கு அணிவித்ததாக பொருள், எனக்கு அணிவித்ததாக பொருள் அல்ல என்று சொன்னார். அப்படிப்பட்டவர் பெரியவர். அந்த கிரீடத்தை கூட பிறகு என்ன செய்தார் என்று சொன்னால், அப்பொழுது ராஜராஜ சோழனுடைய 1000வது சதய திருநாள் வந்த பொழுது இந்த கிரீடம் ராஜராஜ சோழனுக்கு போகட்டும், அவன் அரசன், அவன் சிறசில இருப்பது சிறந்தது, அவன் அதற்கு தகுதி உடையவன், அவன் இல்லை என்று சொன்னால் 4 திருமறைகள் நமக்கு கிடைத்திருக்காது. அவன்தான் சிதம்பரம் சென்று தீட்சிதர்களிடம் இருந்து அதையெல்லாம் பெற்று வந்து நமக்கு தந்தவன், சைவ சமயம் வளர்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவன், தஞ்சையிலே உலகம் போற்றும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டியவன் என்றெல்லாம் சொல்லி அவனை பாராட்டி அவனுக்கு அந்த தங்க கிரீடத்தை பெரியவர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இப்படி பெரியவரை தொட்டு தங்கத்தை தொட்டு சிந்திக்கும் பொழுது நமக்கு நிறைய சம்பவங்கள், காட்சிகள் காண கிடைக்கின்றன. இப்பொழுது நாம் இங்கே வருவோம். ஹேமா அவர்களும் சோமசுந்தரம் அவர்களும் பாதரட்சையோடு கனகாபிஷேகம் காண வந்த பொழுது இங்கே லட்சக்கணக்கிலே மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். இவர்களுக்குள்ள என்ன என்னன்னா, இந்த பாதரட்சையை பெரியவரிடம் தந்து அணிந்து கொள்ள செய்து அவர் அதை அணிந்து கொண்டிருக்கணும், அன்றைக்கு பூரா அணிந்து கொண்டிருக்கணும், அதற்கு பிறகு பெற்று செல்ல வேண்டும் என்பது இவர்களுடைய விருப்பம். அப்படி பெற்று சென்று வீட்டில் வைத்து தினந்தோறும் பூஜிக்கும் பொழுது அந்த பூஜையின் பயன் காரணமாக வியாதி வெக்கை என்று ஆரோக்கியமாக வாழலாம் என்பது இவர்கள் நம்பிக்கை. அது ஒரு பேர் உண்மை. பக்தி சிரத்தையோடு குருவின் அருளோடு வாழ்கின்றவர்களுக்கு நோவு நொடி வராது. அவர்கள் கணக்கில் இருந்தாலும் இந்த பூஜை பரிகாரமாக கொள்ளப்பட்டு அது நீங்கிவிடும். அதனால இவர்கள் அப்படி ஒரு பிரயத்தனத்தோடு வந்து வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். கூட்டமோ மிக கூட்டமாக இருக்கிறது. பெரியவரும் ரொம்ப தள்ளாமையில் இருக்கார். இந்த நிலையில் கையில் துணியில் அந்த பாதரட்சியை மடித்து வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பெரியவருடைய உதவியாளர் அந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் கூட்டி என்ன இது அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி பாதரட்சை இதை பெரியவர் அணிந்து கொள்ள வேண்டும், இதற்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெரியவருக்கு ரொம்ப வயசாகிவிட்டது, முன்போல் இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கிற இந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீர்கள், இத்தனை பேர் இதில் உங்களுக்கு பிரத்யேகமாக எல்லாம் செய்து கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கா வந்திருக்கு, இதற்காக இன்றைக்கு தானே உங்களுக்கு நாள் கிடைத்தது, அதெல்லாம் எதுவும் நடக்க போகிறதுல, தயவுசெய்து இதை எடுத்துக்கொண்டு. ரெண்டாவது, ஆண் பெண் என்றால் ஒரே வரிசையில் நிற்கிறீர்கள், பெண்ணாகிய நீங்கள் அந்த பக்கம் போங்க, ஆணாகிய இவர் இந்த பக்கம் வரட்டும்னு பிரித்து விட பார்த்தார். அவர் அப்படி பேசினது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலை. அதாவது பெரியவருக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது, அவரே சிவசக்தி ஸ்வரூபம் தானே, கணவனையும் மனைவியும் பிரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம். ரெண்டாவது, முடியாதுன்னு வேற சொல்கிறாரே அப்படின்னு ஒரு வருத்தம். இதற்குத்தானா இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாபம். அப்படியே கையில் பெரியவருக்கான பாத குரடுகளை வைத்து கொண்டு கண்களில் கண்ணீர் மல்க நிற்கிறார்கள். என்ன ஆயிற்று அதற்கு பிறகு, நாளை சிந்திக்கலாம்.